So good morning. This is for class 12 English active voice, passive voice. Last class la question number 18 varaiku paatha. Now we are going to see question number 19. It is believed that he is an honest man. So in the kodukapatta in the question active voice or passive voice appdi solli paakkanum. For that you are seeing the verb. Verb vandu enna nu solli paaru. Inga verb enna? Is believed. Is ஒன்று believed ஒன்று. அப்போ டூ வேர்ப் ஃபார்ம் இருக்குது. ஸோ டூ வேர்ப் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாட் இஸ் கிவன் இஸ் பேசிவ் வாய்ஸ். இது வந்து பேசிவ் வாய்ஸ் பிகாஸ் வி நோ ஈஸ் பிலீவ்டு ஈஸ் பிலீவ்டு வாஸ் பிலீவ்டு தென் ஆர் பிலீவ்டு தென் வேர் பிலீவ்டு இந்த மாதிரி இருக்கிறப்போ ஈஸ் பிலீவ்டு அப்படின்னா சிங்குலர் ஃபார் சிங்குலர் சப்ஜெக்ட் ஹியர் யூஆர் ரைட்டிங் பிலீவ் BELIEVE வாஸ் பிலீவ்டு அப்படின்னா இங்கே பிலீவ்டு இது வந்து பிலீவ்டு இதுக்கும் பிலீவ் BELIEVE இங்கே BELIEVE இங்கே வேர் வர்றப்போ பாஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ பிலீவ்டுன்னு செலக்ட் பண்ணுறோம் வாஸ் மீன்ஸ் பாஸ்டன்ஸ் ஸோ யூ ஆர் செலக்டிங் பிலீவ்டு பட் ஆர் வர்றப்போ ப்ரெசன்டென்ஸ் யூ ஆர் செலக்டிங் பிலீவ் இந்த மாதிரி பிலீவ் இங்கே வேர்போட எஸ் வருமா அப்படின்னா ஃபார் சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் எஸ் வந்து வரும் இஃப் த சப்ஜெக்ட் ப்ளூரல் மீன்ஸ் நோ எஸ் அட் ஆல் இங்கே வந்து எஸ் வந்து வராது ஸோ இங்கே இந்த சப்ஜெக்டை வச்சு தான் இந்த பிலீவா அல்லது பிலீவ்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஸோ தட் நம்ம கொஸ்டினில் இங்கே வந்து ஜஸ்ட் இட் இஸ் பிலீவ்டு அப்படின்னு இருக்கு அப்போ நம்ம இங்கே இது ஆப்ஜெக்ட் இது சப்ஜெக்ட் டோட்டலாக வரக்கூடியது அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் மறைமுகமாக இருக்கிறதுனால இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஐ பிலீவ் ஐ ஆர் வி ஆர் யூ ஆர் தே இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே யூஸ் பண்ணுறப்போ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் பிலீவ் இது கூட ஒன் பை ஒன்னே எழுதுனா ஈஸியாக இருக்கும் அதில் இந்த டோட்டலாக எதுவுமே வேண்டாம் ஏன்னா இட் இஸ் பிலீவ்டு அப்படிங்கிறப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அப்படின்னு வர்றப்போ ஜஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர் வந்து எவ்ரி ஒன் இதுதான் சரியானது ஸோ எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் BELIEVE போட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன வரணும் எஸ் வந்து வரணும் பிகாஸ் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது திஸ் ரெஃபர்ஸ் டு சிங்குலர் சப்ஜெக்ட் ஸோ சின்ஸ் இட் இஸ் சிங்குலர் சப்ஜெக்ட் யூ ஆர் யூஸிங் பிலீவ்ஸ் எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் அப்புறம் பின்னாண்ட இருக்கிறதெல்லாம் ஆஸ் யூஸ்வல் பிலீவ்ஸ் தட் ஹீ இஸ் அண்ட் ஆனஸ்ட் மேன் இதுதான் சூட்டபிளான ஒரு சரியான ஆன்சர் எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் தட் ஹீஸ் அன் ஆனஸ்ட் மேன் ஐ பிலீவ் தட் ஹீஸ் அன் ஆனஸ்ட் மேன் ஹீ பிலீவ்ஸ் தட் ஹீஸ் அன் ஆனஸ்ட் மேன் தே பிலீவ் தட் ஹீஸ் அன் ஆனஸ்ட் மேன் ஸோ தே அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம் வந்தது அப்படின்னா ஹியர் யூ ஆர் ரைட்டிங் பிலீவ் இந்த எஸ் வந்து வராது இந்த எஸ் வந்து வராது நான் க்வெஸ்சன் நம்பர் 20 நான் க்வெஸ்சன் நம்பர் 20 மை ரிக்வெஸ்ட் வாஸ் அசீடட் டு பை த அத்தாரிட்டிஸ் இந்த இடத்துல அசீடட் அப்படின்னா இட் மீன்ஸ் அக்ரீடு
ஜஸ்ட் அக்ரி அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்க. அக்ரி மீன்ஸ் அக்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் ஆர் பேசிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் தட் யூ ஆர் சீயிங் த வேர்ப். வேர்ப் என்ன? வாஸ் அசீடட். ஸோ வாஸோ அசீடட் இருக்கும். ஸோ வாஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். ஸோ வாஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இது வந்து பேசிவ் வாய்ஸில் வரக்கூடியது. ஸோ இங்கே வாஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ வாஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ சின்ஸ் இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ், வேர்ப் என்ன எழுதணும்? அசீடட். அசீடட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த பைங்கிறது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். த அத்தாரிட்டிஸ் ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ த அத்தாரிட்டிஸ் அசீடட் டு மை ரிக்வெஸ்ட், என்னுடைய கோரிக்கைக்கு இணங்கினார். இங்கே வந்து இது திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். நான் கொஸ்டின் நம்பர் 18, ஒரு ரெண்டு கொஸ்டின் விட்டுருவோம், இதை வந்து இப்போ பார்த்துடலாம். வி விஷ் யூ ஃபர்கட் திஸ் எபிசோட். வி விஷ் அப்படின்னு வர்றப்போ நாங்கள் விரும்புகிறோம், வி ஆர் விஷிங், நீ இந்த எபிசோடை மறந்துடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஸோ இந்த வி விஷ் அப்படிங்கிறத இல்லை டோட் இது இன் டூ வேஸ் யூ கேன் ரைட். வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ வி வாண்ட் டு சேஞ்ச் இன் டு பேசிவ் வாய்ஸ். இங்கே வி விஷ் யூ இந்த டூ டோட்டலாக எடுத்துக்க. அப்போ இது சப்ஜெக்ட், இது வேர்பு, அண்ட் திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக திருப்பு. ஸோ யூ விஷ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் வர்றப்போ ஈஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் எழுதுமா? வி ஆர் யூஸிங் ஈஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். ஸோ இதனுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன? விஷ்டு. ஹியர் யூ ஆர் ரைட்டிங் விஷ்டு. பட் இங்கே ஈஸ் பதிலாக யூ ஆர் யூஸிங் ஆர், பிகாஸ் இந்த இடத்துல யூ அப்படின்னு வரப்போ யூ ஈஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ யூ ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் யூ ஆர். ஸோ யூ ஆர் விஷ்டு, இங்கே வி இருக்கா? நம்ம பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறப்போ இங்கே என்ன எழுதுவோம்? பை அப்படின்னு எழுதுவோம். வி என்னவா மாறும்? அஸ் அப்படின்னு சொல்லி மாறும். இந்த வி அப்படிங்கிறது இட் இஸ் சேஞ்சட் அஸ் அஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறதுனால யூ ஆர் யூஸிங் பை. ஸோ யூ ஆர் விஷ் பை எஸ் டு ஃபர்கட். இந்த டூ வந்து நம்ம சேர்த்திக்கணும். டு ஃபர்கட் திஸ் எபிசோட். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ரைட்டிங் திஸ். ஸோ இன் அனதர் வே யூ கேன் ரைட் இந்த வி விஷ் அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கணும். வி விஷ் இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ். அப்போ இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட், இது வந்து வேர்ப். ஸோ ஆப்ஜெக்டை இப்போ நம்ம திருப்பிடலாம். வி விஷ் திஸ் எபிசோட் ஈஸ், ஏன்னா இங்கே ஃபர்கட் அப்படிங்கிறப்போ ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் வர்றப்போ இது வந்து இதனுடைய தேர்ட் ஃபார்ம். இதனுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன? ஃபர்கட்டன். ஃபர்கட் 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 ஃபர்கட்டன். ஸோ ஃபர்கட்டன் வி விஷ் திஸ் எபிசோட் இஸ் ஃபர்கட்டன். இங்கே பை யூ அப்படின்னு சொல்லி வரும். பட் இது கூட இன்னும் வந்து ஆப்டாக இல்லை, ஏன்னா இங்கே வி விஷ் அப்படின்னு இருக்கிறப்போ இந்த திஸ் எபிசோட் இஸ் ஃபர்கட்டன் அப்படிங்கிறத விட ரொம்ப ஆப்டானது என்ன அப்படின்னா லெட் லெட் திஸ் எபிசோட்
be forgotten by you. இங்கே என்ன ஸ்ட்ரெஸர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லேட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் V3. லேட் சப்ஜெக்ட் பி ப்ளஸ் V3. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஆப்டா வரும். இங்கே நடுவில் வர்றதுனால எல் வந்து ஸ்மால் எல் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஸோ பி விஷ் லெட் திஸ் எபிசோட் பி ஃபர்காட்டன் பை யூ. திஸ் இஸ் த கரெக்ட் ஃபார்ம். இதுலேயே இந்த லெட் அப்படிங்கிறது மறைமுகமாக வச்சுட்டு இது இல்லாமே நம்ம எழுதுகிறோம். ஹியர் யுவர் யூ கேன் ரைட் வி விஸ் திஸ் எபிசோட் பி ஃபர்கட்டன் பை யூ. ஸோ இன் திஸ் வே ஆல்சோ யூ கேன் ரைட்.